தமிழ் படிப்பு ஐக்கிய ராஜ்யம் சோயாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த பன்னாட்டு வலையரங்க கருத்தாடலில் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய அரசு, அந்த அரசின் கீழ் இயங்குகின்ற லண்டன் பல்கலைக்கழக தெற்காசிய கல்விக்கூடத்தில் தமிழுக்கென ஒரு நல்லிடத்தை, இருக்கையினை, துறையினை அமைக்கும் முகத்தான் பாடாற்றி கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினருக்கும் என்னை இந்த வலையரங்க கருத்தாடலில் வாழ்த்துரை வழங்குவதற்கு பணித்த எம்முடைய மலேசிய திருநாட்டின் வெள்ளி மாநிலம் என்று சொல்லப்பெறுகின்ற பேராக் மாநிலத்தின் கல்வி திணைக்களத்தின் உதவி இயக்குநராக வீற்றிருக்கின்ற எழுதுகையாளர் நற்குணன் அவர்களுக்கும், உரை நிகழ்த்திய மலேசியாவின் மேனாள் கல்வி துணை அமைச்சர் கமலநாதன் அவர்களுக்கும், பங்கு பற்றிய பேராளர்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த முயற்சி மிக அரிய முயற்சி. வள்ளுவ பெருமான் கூறுவார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்களாதார். இது ஒரு சிறிய பாட வேறுபாட்டோடு முத்தமிழ் காவலர் அவர்களால் இந்த திருக்குறள் சிறியர் செயற்குரிய செய்களாதார், பெரியர் செயற்கரிய செய்வார் என கூறுகின்றார். உலகத்தில் 7000 மொழிகள் இயங்கினவாக பெருந்தமிழ் ஐயா செல்வகுமாரன் அவர்கள் தம்முடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். அந்த மொழிகளில் பலவன அழிந்துவிட்டன, அழிந்து கொள்ள இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த மொழிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி கூறுகையில், நாம் நம் மொழியை இழந்தால் நாம் உலக பார்வையை இழக்கின்றோம், நாம் தனித்தன்மை மிக்க அடையாளத்தை இழக்கின்றோம், நாம் நம் அறிவு கருவூலத்தை இழக்கின்றோம் என அக்ரா யமமோத்தா என்கின்ற சப்பானியர் ஒரு அருமையான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். 2010 அந்தமானில் போ மொழி என்னும் ஒரு மொழியை பேசிய கடைசி பெண்மணி போசரி இறந்து போனார். அவரோடு அவர் மொழியும் இறந்தது. தென்னாப்பிரிக்காவில் நூ என்கின்ற மொழியை கடைசியாக பேசிய ஓமா அங்கி காசி எனும் பெண்மணி இறந்ததுடன் அவர் மொழியும் அவரோடு மறைந்தது. அஜெரினா பக்தாகோனியாவில் 2019 ஏப்ரல் மாதம் 4 தவுல்சே எனும் மொழியை பேசிய கடைசி பெண்மணி டோரா மன்சோடா இறந்ததுடன் அவர் மொழியும் அழிந்து போனது. அறிவியலாளர்கள் ஒவ்வொரு 14 ஒரு மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என இந்த மொழியலாளர்கள் கணித்து கூறுகிறார்கள். மொழி ஒட்டுமொத்த உலகம் சார்ந்த அறிவின் தேக்கம் என விக்டோரியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் ஏவா செய்குஸ் சுக்கா கூறுகின்றார். மொழி அழிந்தால் நாம் அறிவையும் வரலாற்றையும் நம் மண்ணின் தொடர்பையும் இழக்கின்றோம். மொழிகள் உலகத்தோடு பேசுகின்றன, உலகத்தை பற்றி பேசுகின்றன. உலகில் உள்ள 7000 மொழிகளில் 577 மொழிகள் மிக அண்மையில் அழிகின்ற நிலையில் உள்ளன என யுனெஸ்கோ குறிப்பிடுகின்றது. உலகமய கொள்கையும் ஆளும் மொழியாரின் வல்லாதிக்கமும் மொழி அழிவுக்கு ஒரு கரணியம் எனவும் கூறப்படுகின்றது. 1950-1960 கால அளவில் ருசியாவில் ருசிய மொழி மட்டுமே கல்வி மொழி என கட்டாயப்படுத்தப்பட்ட பொழுது அங்கு வாழ்ந்த பள்ளின மக்கள் தங்கள் தாய்மொழிகளை இழக்கனாயினர். ருசிய மய கொள்கையால் ருசியபிகேஷன் என்று கூறுவார்கள், ருசிய நாட்டு துருக்கியர்கள் தங்கள் தாய் மொழியை தாய் நாட்டோடு பேசுவதென்று தொடர்பற்று போகினர். உலகில் மொழி அழிவுக்கு 2 கரணியங்களை கூறலாம். ஒன்று மொழி படுகொலை, இன்னொன்று மொழி தற்கொலை. மொழி படுகொலை அயலவரால் பிற மொழிகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற திட்டமிட்ட மொழி அழிப்பு. மொழி தற்கொலை என்பது சொந்த தாய்மொழி மீது அம்மொழி மக்களே இழிவாய் கருதி புறந்தள்ளி அடிப்பது. இதில் தமிழர்கள் 2 வகை சார்ந்தவர்கள் என்றால் சார்ந்தவர்கள் என நான் பதிவிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே தமிழ் மொழியை உலகளாவிய நிலையிலே தற்காக்க வேண்டும் என்ற அந்த முனைப்பு பன்னாட்டு தமிழரிடையே மிக முனைப்பாக இன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டு வருவது என்பது மிகவும் போற்றத்தக்க ஒன்று.
மலேசியாவிலும் தமிழை தற்காக்க வேண்டும் என்ற முயற்சி 1960களிலே உங்களுக்கெல்லாம் தெரியும். மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை ஒன்று அமைக்க வேண்டும் என முனைகின்ற பொழுது தமிழவேல் கோ சாரங்கபாணியார் அவர்கள் மிகப்பெரிய முயற்சியால் தமிழ் எங்கள் உயிர் என அந்த நிதி திட்டத்தினை தொடங்கி அதற்கு பொருட்செலவு அதாவது பணம் தேவை என்ற நிலை வருகின்ற பொழுது சமஸ்கிருத பிரிவை அமைக்க இந்திய அரசு அந்த வேலையிலே துடித்துக் கொண்டிருந்த வேலையிலே ஐயா தமிழவேல் கோ சாரங்கபாணியார் அவர்கள் தடுத்து நிறுத்தி இங்கு பொருட்செலவு இருக்கிறது என்ற அளவீட்டிலே தமிழ் மக்களிடையே தமிழ் எங்கள் உயிர் என நிதி வேண்டுகையை நிகழ்த்தி அந்த தமிழ் துறையை அதாவது இந்திய ஆய்வியல் பிரிவு என்று இருந்தாலும் தமிழை பயிற்றுவிப்பதற்கான அந்த பணியை செய்தார்கள். இங்கு தம்பி செலின் சார்ஜ் அவர்கள் குறிப்பிட்ட சில செய்திகள் வழி எவ்வளவு இடர்பாடுகளை இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு போராடியிருக்கிறார்கள் எனக்கு என்று நாம் தெளிவாக உணர முடிகின்றது. தொடக்கத்தில் அந்த தமிழ் பிரிவு இயங்கி பின்னால் நிறுத்த பெற்று இப்பொழுது இந்த முயற்சி மீண்டும் அங்கு தமிழை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற இந்த முயற்சி அடுத்த கட்ட தலைமுறைக்கு லண்டன் வாழ் தமிழ் மக்களுக்கு என்று மட்டுமல்லாமல் உலகளாவிய நிலையிலே வாழ்கின்ற தமிழரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு தமிழ்மை மனத்தோடு ஒன்றிணைக்கின்ற சிந்தனையோடு இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் பிரிவு தமிழ் இருக்கை தமிழ் துறை அமைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. மிக மகிழ்ச்சி தக்க ஒன்று என்னவென்றால் 1916 இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதாக நான் அறிகின்றேன். அதே ஆண்டுதான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார் தனித்தமிழ் இயக்கத்தை ஒரு பரப்புரை இயக்கமாக 1916 தொடங்கினார் தம்முடைய மகளாரோடு இணைந்து தூய தமிழ் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற நிலையிலே. எனவே அவரிடத்து தமிழ் பயின்ற MSH தாம்சன் என்பவர் மறைமலடிகளாரின் மாணவர் இந்த பல்கலைக்கழகத்தை தொடக்கியவர்கள் குறிப்பிடத்தக்க ஒருவர் என்று எண்ணுகையில் நமக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் துறையை தமிழே தமிழரின் முகவரி என்ற கருப்பொருளோடு தொடங்கியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகவும் போற்றத்தக்க ஒன்றாகவும் பெருமைப்படத்தக்க ஒன்றாகவும் விளங்குவதாக நான் கருதுகின்றேன். எனவே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தினை இந்த வேலையிலே இந்த பெருமக்களுக்கு இந்த சிறிய அகவிலேயே செலின் சார்ஸ் அவர்கள் இந்த முயற்சியினை மேற்கொண்டதும் அதற்கு அவருக்கு துணையாக பெரியோர்கள் பலர் இங்கு அவருக்கு துணையாக இருந்து ஒத்துழைப்பு வழங்கி தமிழை தற்காக்கின்ற வகையிலே இந்த பெரும் பணியினை செய்து கொண்டிருப்பது உலகளாம் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக அது விளங்குகின்றது. எனவே மலேசியா வாழ் தமிழர்களின் சார்பாக எம்மாள் என்ற பங்களிப்பையும் நாம் வழங்குவோம் என்று இந்த வேலையிலே கூறிக்கொண்டு எமக்கு இந்த வாய்ப்பினை அளித்த பெருமக்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த மட்டில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தமிழறிஞர் இரா திருமா.